ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போன வீடியோவில், நான் வந்து அபார்ட் ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் எல்லாம் பார்க்க போகிறீங்க. எப்படி கிளம்புறோம் நானும் அஸ்வினும் அப்படிங்கிறத இந்த விலாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆறரை மணிக்கு வச்சுருந்தேன், அப்புறம் 9 மணிக்கு மேலதான் ஈவெண்ட்டா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், ரொம்ப டயர்டா இருக்கு, அங்கிருந்து டிராவல் பண்ணிட்டு வந்தது. ஸோ அதனால ஒரு 7 மணிக்கு அலாரம் வச்சு நான் 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். சார் வந்து எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்காரு, அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு போய் குளிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு மேக்கப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் குளிச்சாலும் அஸ்வினி போய் தானாக குளிச்சுருவேன், நான் கத்துற கத்துலேயே ஃபர்ஸ்ட் நான் போய் குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மேக்கப் பண்ணுறது தான். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ குளிச்சுட்டு வந்துட்டோம். என்னடா அதே நைட்டி போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து வந்தேன். நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல கிளம்புற மாதிரி, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதான் அதே நைட்டியை குளிச்சுட்டு போட்டேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் போட்டால் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி வீணாயிரும். ஸோ அதனால் இதை போட்டு ஃபுல் மேக்கப் முடிச்சு லாஸ்ட்டாக வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து என்னோடய மேக்கப் திங்ஸ் தான், உள்ளே பார்த்தாலே வந்து ஃபுல்லாகவே வந்து மேக்கப் கலர் தான் எடுத்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவுமே லேஸ் தான் போடணும். லென்ஸை போடணும். லென்ஸ் தான் வந்து மெயின் முதல்ல, அது போட தான் வந்து பெரிய டாஸ்கே. லென்ஸ் போட்டு இந்த லுக் காமிக்கிறேன். நான் வந்து ஃப்ரெஷ் லுக்கில் வந்து கிரே கலர் வந்திருக்கேன். எனக்கு வந்து எப்பவுமே இதான் செட் ஆகும், வேறு எதுவும் நான் போட்டது இல்லை, அதுதான் முக்கியமான காரணம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் லுக்கு, அதனால நான் வந்து இதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்போயே வந்து இந்த மேக்கப் ஷூட்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன், அப்போயே வந்து இந்த கிரே தான் எனக்கு போடுவாங்க என் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி, அதனால நான் இதுவே வாங்கிட்டேன். பயமாக இருக்குது. செட் ஆயிடுச்சு. ஒரு கண்ணில் வந்து லென்ஸ் வச்சுட்டேன், தெரியுதா? ஒரு கண்ணில் வந்து லென்ஸ் வச்சுட்டேன், இன்னொரு கண்ணில் வந்து லென்ஸ் வைக்கலை. இப்போ அதையும் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது இந்த லென்ஸ் வைக்கிறது. இப்போ எல்லாம் வந்து ரெண்டு கண்ணிலையுமே நம்ம வந்து லென்ஸ் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் வந்து தைரியமாக மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து கொஞ்சம் பெரிய டாஸ்க், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிற ஒன்று. அதவே வந்து நான் தனியாக முடிச்சிட்டேன். அஸ்வின் எல்லாமே நான் லென்ஸ் வச்சுட்டேன். ஸோ வந்து மேக்கப் மட்டும் பண்ணால் முடிஞ்சு, மேக்கப் பண்ணிவிட்டு காஸ்ட்யூம் போட்டுட்டு கிளம்புறது தான். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்மளோட மாய்ஸ்சரைசரை தான் வந்து போடணும். எப்போவுமே நான் தான் போடுறேன். நிறைய பேர் சொல்லுங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் பான்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எப்போவுமே அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆரம்பித்தது வந்து இப்போ வரைக்கும் அதுதான். இங்கே வந்து ஸ்டாண்ட் இல்லை, அதை மாட்டி கரெக்டாக வைக்க முடியல. மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 1 செகண்ட், ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கேப் விட்டு அடுத்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்போ தான் வந்து ஸ்கின்க்குள்ள நல்லா அப்சர்வ் ஆகணும். ஆனால் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு, ஒரு 1 மினிட்குள்ளே ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரீயாக வரும். ஓகே, இப்போ வந்து சன்ஸ்கிரீன், மாமாயத்தோட சன்ஸ்கிரீன், விட்டமின் சியோடது. இது போட்டால் சன்ஸ்கிரீன் போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ சன்ஸ்கிரீன் போடக்கூடாது, ஏன்னா இந்த மேக்கப்புக்கு வந்து சன்ஸ்கிரீன் போட தேவையில்லை. ஆனால் வந்து மதுரையில் செம்ம வெயில், நீ தொந்தம் போடணும், செம வெயில், அதுக்காகவே போடணும். தெரியுதானே, ரொம்ப க்ளோவாக பிரைட்டாக இருக்கியா ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்ளை பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர், ரொம்ப லிக்விடாக இருக்கும், ஜெல் மாதிரி போட்டதுக்கப்புறம் ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்.
போட்டதுக்கப்புறம் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேஸ் கெனடாவோட ஃபவுண்டேஷன். நைட்டு வந்து எனக்கு சரியான கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரையான் வந்து என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாமே இழுத்துருச்சு. காலையில் மேக்கப் போடுறதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை. நீ நைட்டு கனவு, அது வந்து கரையான் வந்தால் நல்லதா கெட்டதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியல. மித்ததுலாம் கூட எனக்கு தெரியும், இந்த பூ இது என்னது பாம்பு யானை துரத்தக்கூடாது இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க, அது கூட எனக்கு தெரியும். கரையான விஷயம் எனக்கு தெரியாது. இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும், இதுவே செமையாக இருக்கும். லுக்கே வந்து மாற்றிடும் அப்படியே, ரொம்ப பளபளன்னு. சில பேர் வந்து ஃபவுண்டேஷன் போட்டால் ரொம்ப திட்டு திட்டு ஆகுது, ரொம்ப ஒயிட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்வைபே, என்வைபேவோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு திட்டு திட்டாக இருக்காது, போட்டோன்னே அப்ளை ஆகிக்கும். இந்த மாதிரி கேட்கணும் அப்ளை இல்லை, கையை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும், திட்டு திட்டாகவும் தெரியாது. வாடா போடும்போது லாஸ்டா போட்டா ஒரு மாதிரி இருக்கும், ஃபுல்லா வேர் தூத்துறோம். அது Dress வேற ஜிகு ஜிகுன்னு இருக்கா, குத்து வேர் தூத்துறோம், குத்து. அது எனக்கு பிடிக்காது. எப்பவுமே நான் மேக்கப் பண்ணிட்டு Dress மாத்துறேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சுடிதார் இந்த மாதிரி நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல, போறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப அஸ்வினி பாருங்க எவ்வளவு மேக்கப் பண்ணுவானு, என்னை விட அவன் தான் மேக்கப் அதிகமாக பண்ணுவான். ஆனால் யாருக்கும் தெரியாது அவ்வளோதான். இப்போ வந்து நான் லுக் பாருங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்குங்க. இன்னைக்கு தான் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல எனக்கு இழுத்து 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 இதாயிரும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணுன்றத இந்த டைம் தான். நிறைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த டீம் வந்து ப்ராப்பராக பண்ணது இதுதான். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷனு அப்புறம் வந்து ஐலைனர் இதெல்லாம் போட்டு முடிக்கணும். சாருமே வந்து அதே காஸ்ட்யூம் தான் போட்டு வந்திருக்காரு. ஏன்னா ஃபவுண்டேஷன் வந்து Dressல பட்டா போகாது, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஃபவுண்டேஷன் வந்து Dressல பட்டா போய போகாது. லைட் டார்க் கலர் லைட் கலருக்குலாம் நல்லாவே தெரியும், அந்த எல்லோ கலர் இது கூட தெரியாது. அவன் வந்து லைட் கிரீன்ல போட்டிருக்கான் Dress வாங்கியிருக்கான், ஸோ அதில் பட்டனா அப்படியே தெரியும் அசிங்கமா. ஸோ அதனால சார் வந்து மேக்கப் தான் முடிச்சுட்டு கிளம்புறாரு. எஸ் ஃபர்ஸ்ட் வந்து மைல்டான கோடு மட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப எடுத்தோடனே நமக்கு இவ்வளோ திக் வேணும்னு சொல்லி பண்ணாதீங்க. இதுதான் வந்து மெயின். இதுவும் இதுவும் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்மளோட ஐ வந்து ரொம்ப அட்ராக்டிவா தெரியும். அதுதான் மெயின். அதுக்கப்புறம் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காஜல் போட்டு அது கீழே வந்து ஒரு கோட்டிங் ஐலைனர் கொடுத்துருங்க, அதுவுமே வந்து சூப்பரா இருக்கும் லுக்கு. இப்ப நான் ஐலைனர் மை போடும்போது காமிக்கிறேன். தலையில கை வச்சுப்போம், வேக்ஸ் போட்டு முடிய கொஞ்சம் நல்லா நீட்டாக நிற்க வைப்போம்.
நிக்க வச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். என்னோட லுக் பாருங்க, கஷ்டப்பட்டு போட்டு நிப்பாட்டிட்டேன். ஆனா இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து நான் பண்ணி விட்டா பின்னாடி உதிர்ந்துட்டே இருக்கு. பின்னாடி அமிங்கிரும். இன்னும் பவுடர் போட்டு பண்ணா பின்னாடி இதப்பு இருக்கு. ஆ ஓகே தான். பவுடர் இன்னும் கொஞ்சம் முதுகலையெல்லாம் இருக்குடா, இரு நான் போட்டு விடுறேன். ஓகே லுக் வைஸ் ஓகே ஆயிடுச்சுல. ஓகே மியூசிக்லாம் போட்டு வந்தோம். இப்போ வந்து இந்த ஐலைன் இந்த மை தான் போட போகிறேன். இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா பெஸ்ட். ஏன்னா கையில் போட்டு இப்படி பண்ணும் போது கீழே ஃபுல்லாக ஆயிரும். இதுனா உங்களுக்கு அந்த கண்ணு கீழே நிற்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மைக் சொல்கிறேன். என்னடா வர மாட்டேங்குது, மேலே நிற்குது, உடஞ்சிச்சு. இப்போ எப்படி தான் கையில் தான் எடுத்து போகணும். அது தெரியாது, இதுக்குள்ளே இருக்கிறதா இருக்குது. இப்படி உடையும் தெரியாமல் போச்சு. மை வந்து நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க. இதை தனி ஒரு வீடியோவை போட்டால் தான் புரியும் எல்லாருக்கும். இன்னுமே எனக்கு நிறையா ட்ரீம் எல்லாம் இருக்குது. கண்ணை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நிறையா ட்ரீம் இருக்குது. அந்த மீனா வந்து ஒரு பழைய ஒரு படம் நினைக்கிறேன், அந்த ரஜினி படம். முத்து படத்தில் அதில் வந்து அந்த படமாக என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த படத்தில் வந்து கண்ணுக்கு மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி பிங்க் கலரில் வச்சுருப்பாங்க. அது எனக்கு பண்ணணும்னு ஆசை. எங்கள் அம்மாட்ட நிறைய டைம் கேட்டேன், எங்கள் அம்மா அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை. இந்த மாதிரி பண்ணணும். ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது இப்போ வந்து லைட்டாக அடியில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டா மை வந்து இறங்காது. அதையும் மீறி வந்து லைட்டாக இங்கேங்கே இறங்கும். அதை மட்டும் அவன் தொடச்சுட்டா போதும், இங்கே இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொன்னாங்க வந்து மஸ்காரா வந்து எடுத்துட்டு வரல. அதனால நாங்கள் ஸ்கூல் டைம்ல பண்ணுவோம், ஐலைனர் வச்சு இந்த இங்கெல்லாம் வந்து இழுக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த டைம் லிப்ஸ்டிக் எனக்கு எப்பவுமே இந்த லிப்ஸ்டிக் மட்டும் செட் ஆகுது. நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சுக்கோங்க, அது வெளியே வந்தாலே சரி, அதுக்கப்புறம் தொடச்சிக்கலாம். ஐயோ பிஞ்சிட்டே வந்துடுச்சு. நீ எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டே இருக்க. ஏ வாங்கி ஒரு வருஷம் ஆகுது, எல்லாமே நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி தான் வச்சுருப்பேன். அது அப்பப்போ போடுறது இல்லை, எப்பயாச்சும் தேவைப்படுவோம் போடுறது. இந்த பக்கம் அப்போ தான் லைட்டிங் நல்லா இருக்கு. ஓகே இப்போ பிளஷ் மட்டும்தான் வைக்கணும். என்ன பிளஷ் இல்லை, லிப் பாம் வச்சு தான் நான் போடுறேன். நீங்களும் லிப் பாம் வச்சே போடலாம். உங்ககிட்ட இருக்கிறதுனால மற்றவங்களையும் சேர்த்து கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து லிப்ஸ்டிக்கு லிப் பாம் தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் 80% அப்படிதான், இந்த 20% தான் பிளஷ் இருக்குங்க. இது என்னடி கண்ணத்தில் ரோஸ் இது என்ன தூக்கிட்டு இருக்கு? பேஷன். இங்கே மட்டும் தெரியக்கூடாது, அப்படியே படர்ந்த மாதிரி தெரியுது. இப்போ எப்படி தம்மா இருக்க, அப்படியே சைடில் இருந்து பார்க்க. தாய்லாந்து போய் தர்மரோட பேத்தியாட்டு இருக்குது. ஆனா
அப்படியே உங்ககிட்ட வந்து ஓடிபிடிச்சு அதே மாதிரிதான் அவங்க ரொம்ப பார்க்க டெரரா இருந்தாங்க. ஆனா பேசும்போது ரொம்ப சாஃப்ட். ஆனா எடுத்துக்கோங்க, நான் தமிழ் வாத்தியா. நல்லா இருந்தாங்க. அது வந்து இப்ப வந்து ஹேர் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணல. நான் இது குயின்ஸ் போயிட்டு வந்தேன். குயின்ஸ் போனாலே முடி சூப்பரா ஆயிரும். இங்க இருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. அதனால நான் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணல. பின்ன ஹேர் ஸ்டைல் போயிடும். அதனால நீ ஃபுல்லா கொண்டை ஃப்ரீ ஹேர் இந்த மாதிரி விட்டு விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரீ ஹேர் தான். இன்னைக்கு ஏதாவது பாக்கலாம், ஃப்ரீயா இருக்கா, நல்லா இருக்கா இந்த காஸ்டியூமுக்குன்னு. அப்படி நல்லா இல்ல அப்படின்னா ஏதாவது கிளிப் எடுத்து கொடுத்த வேண்டியதான். நாலஞ்சு கிளிப் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிட்டு வந்திருக்கேன். நோக்கி இதுதான் நல்லா இருக்கான்னு சொல்லி ஆன் பண்ணுவேன். இப்படியே நிக்க வச்சுட்டானா அது விழுந்துட்டே இருக்கும். இப்படி இப்படி விழுந்துட்டே இருக்கும். பாப்போம் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குது. நான் அடுத்தது வந்து இப்ப காஸ்டியூம் போட போறேன். நான் மேக்கப் பண்ண போறேன். என்ன ரெண்டு ஃபவுண்டேஷன் எடுத்துட்டு வா, அவ்வளவுதான். போட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க நான் அதிகமா போறேன் கம்மியா போறேன்னு தெரியும். ரெடி ஆயிட்டோம். எனக்கு வந்து ஃப்ரீ ஹேர் கூட இது நல்லா இருக்கு அஷ்மி சொன்னா, சோ அதனால இதுல கிளம்பி விட்டேன். காட்டலாம் நல்லா இருக்காங்கல, நீட்டா இருக்கீங்க. மேக்கப் போவறானே தெரியல, நான் சொன்னல போட்டதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும்னா. நீ போக போக இன்னும் கரெக்ட் ஆயிடும். நான் ஷூ மட்டும் போடலாம்னு இப்படி பாட்டீங்க. இப்படி வாங்க. இன்னும் வெயிட்டிங் இருக்கு. இன்னும் ஷூ போட முடியல. கேமரா வந்து ஷூ போட்டுக்கலாம் நேத்து. ஷூ போட்டு எடுத்துக்கு ஃபுல் லுக் வந்து. சூப்பர். ஓகே. நல்லா இருக்கா? காம்பாக்ட் போடலையா? இன்னும் எதுவுமே போடல சாமி. அந்த இது மட்டும் போட்ட ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டேன். காம்பாக்ட்லாம் போடல. என் மொண்டாட்டி தான் நல்லாயிருக்கிறாளே. ஏய் ஒண்ணே போற போட்டு விடுவா. என்னது விருப்பம் இருந்தா போட்டு விடு. போட்டு விட்டு தலையிடம் பிடி. ஓகே இது இப்போ ஓகே தான். காட்டுங்க. ஓ ஃபைனலா வந்து நாங்க கிளம்பிட்டோம். யா அஷினோட ஃபுல் லுக். எஸ் சோ திருப்பி கேளு. சாக்ஸ் போட்டிங்களா? போடாம சூப்பரா. சரி ஓகே ஓகே போட்டியான்னு கேட்டேன். போடச்ச. சோ இந்த செயின் பாத்தீங்களா? வந்து என்னோட லுக். அதான் எனக்கு 38 ஓ இதா காட்டியாச்சு காட்டியாச்சு. ஆக்சுவலா செயின் வந்து இங்க தான் வாட் ஃபங்க்ஷன் போனா மட்டும் போடுறதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்து போட்டிருக்கிறேன். அதுவுமே வந்து கழட்ட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடுது. அது போட்டாலுமே இல்லை நம்ம கழட்டிடுவோம் அதுதான் நல்லது அப்படிங்கிற அளவுக்கு தோண வைக்குது. ஸோ அதனால எப்பயாவது ஒரு டைம் தான் அவன் போடுறான். அதாவது ரெண்டு நாள் கழிச்சு பார்த்துருந்தீங்க மறுபடியும் என் கழுத்தில் இந்த செயினை. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானாலும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் முன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க. எங்கள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கும் வீடியோஸ் பண்ணுறவங்க என்ன வரும், நீங்கள் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.